வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம். உண்மையாகவே உங்களோடு சேர்ந்து கர்த்தரை துதிப்பது, அவரை ஆராதிப்பது ஒரு பெரிதான பாக்கியமாக இருக்கிறது. வேதத்திலிருந்து ஒரு பகுதி நாம் வாசிக்கப் போகிறோம். எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 23:5-6. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாயிருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அவர் நாட்களில் யூதா இரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு ஈடும் நாமம் நமது நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பதே. அல்லேலூயா. நம் கண்களை மூடி ஜெபிப்போம். மிகுந்த இறக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி. வாசிக்கப்பட்ட வார்த்தைகள் உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே. நீர் எங்கள் தேவனாக இருக்கிறீர், நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நீர் எங்கள் மெய்ப்பனாக இருக்கிறீர், நாங்களும் அது மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறோம். எங்களை பசும்புல் மேய்ச்சலில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டைகளை கொண்டு போய் எங்களுடைய ஆத்துமாக்களை திருப்தியாக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலே தேவன் தன்னுடைய தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை கொண்டு தீர்க்கதரிசனம் வரைக்கிறார். அந்த தீர்க்கதரிசனம் வருவதற்கு முன்பதாக சூழ்நிலை எப்படி இருந்தது என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக அந்நிய தேசத்தில் இருக்கிறார்கள், பல கஷ்டங்கள் படுகிறார்கள். அவர்கள் சரியாக சாப்பிட முடியல, எதிர்காலம் அவர்களுக்கு இல்லை, பிள்ளைகளும் அடிமைகளாக இருக்கிறார்கள், அடி வாங்குகிறார்கள், உழைப்பிற்கேற்ற ஊதியம் இல்லை. அவர்களுடைய உழைப்பெல்லாம் கூட வந்துட்டு அந்நியர்களினாலே எடுத்துக்கொள்ளப்படுகிறது. பரிதாபமாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் கூட வந்துட்டு ஒரு எரும மாடு எப்படி வேலை செய்யுமோ அப்படி இவர்கள் வேலை செய்கிறாங்க. காலையிலிருந்து இரவு வரை வேலை செய்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு எதிர்காலம் கிடையாது. வெறும் சாப்பாடு தான் இருக்குது, தங்குகிற இடம் இருக்குது, ஆனால் அவர்களுக்கு சுத்து சேர்த்து வைக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஒன்றும் இல்லாத சூழ்நிலையிலே பரிதாபமாக அவர்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிற அந்த சூழ்நிலையிலே தேவன் ஒரு தீர்க்க தரிசனம் வரைக்கிறார். அந்த தீர்க்க தரிசனம் என்ன தெரியுமா? நாட்கள் வரும், அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியிலே வருவார், அவர் உங்களுக்கு நீதி நியாயம் செய்வார் என்று சொல்லி கடைசியிலே தேவனுக்கு ஒரு நாமத்தை இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது என்ன தெரியுமா? அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாயிருக்கிற கர்த்தர் என்று சொல்லப்படுகிறது. இத்தனை நாட்கள் அநீதியை நீங்கள் அனுபவித்தீர்கள், இத்தனை நாட்கள் உங்களுடைய எஜமானினாலே, உங்களுடைய குடும்பத்தாரினாலே, உங்களுடைய ராஜாவினாலே நீங்கள் அநீதியை நீங்கள் அனுபவித்தீர்கள். ஆனால் எப்பொழுது தேவன் உங்கள் வாழ்க்கைக்குள்ளாக வருவாரோ அவர் உங்களுக்கு நீதி செய்வார். காரணம் அவருடைய நாமம் என்ன தெரியுமா? நம்முடைய நீதியாயிருக்கிற தேவன் என்று அர்த்தமாம். எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. எபிரிய பாஷையில் வாசிக்கும் பொழுது நமது நீதியாயிருக்கிற கர்த்தர் என்கின்ற வார்த்தை எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் யாகுவே சித்கேனு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. யெகோவா சித்கேனு என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் தேவன் நம்முடைய நீதியாக இருக்கிறார். நல்ல கவனிங்க. தமிழில் பார்க்கும் பொழுது நமது நீதியாக இருக்கிற கர்த்தர் என்று அந்த யெகோவா சித்கேனு என்கின்ற அந்த நாமத்தை அவர்கள் மொழிபெயர்த்து கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் எப்ரிய மொழியில் எப்படி இருக்கிறதால் யாஹ்வே சித்கேனு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் தேவனுடைய குணம் என்ன தெரியுமா? அவர் நீதியுள்ளவர், அவர் நீதியை நிலைநாட்டுகிறவராக இருக்கிறார். வேதாகமத்திலே தேவனுக்கு பல குணங்கள் இருக்கிறது, பல நாமங்கள் இருக்கிறது. யெகோவா ஈரே நாம் பாடியிருக்கிறோம், யெகோவா ஷம்மா, எல்ரோய் என்று பல நாமங்கள் இருக்கிறது. எல்லா நாமமும் கூட அவருடைய செயல்களை மாத்திரமல்ல அவருடைய குணங்களை பிரதிபலிக்கிறது. அவர் யார், அவருடைய குணம் என்ன, அவருடைய இருதயத்தில் இருக்கிற அவருடைய நினைப்பு என்ன என்பதை குறிப்பிடுகிறது தான் தேவனுடைய நாமங்களாக இருக்கிறது. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது தேவனுடைய நாமம் என்ன தெரியுமா? அவர் நீதி உள்ளவர், அவருக்குள்ளாக அந்நீதி இல்லை, அவர் ஏமாற்ற மாட்டார். ஒரு இடத்திலே அந்நீதி காணப்படுகிறது என்றால் அவர் இருந்தால் சும்மா இருக்க மாட்டார். அந்த இடத்துல நிச்சயமாகவே அவர் நீதியை நிலைநாட்டுவார். நம் இருதயத்தில் தேவன் வாசமாயிருந்தால், நமக்கு யாராகிலும் அநீதி செய்தால், தேவன் நிச்சயமாகவே நம் பட்சத்திலே நீதியை நிலைநாட்டுகிறவராக இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய குடும்பத்திலே அநீதி இருக்கும் என்றால் யெகோவா சித்கேனுவாகிய தேவன் நம் குடும்பத்தில் இருக்க மாட்டார்.
நீங்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். நான் காணிக்க கொடுக்குறேன், ஜபம் பண்ணுறேன், சபைக்கு போகிறேன், ஆனால் எங்கள் வீட்டில் அநீதி இருக்குன்னு நினச்சிங்கன்னா யெகோவா சித்கேனு வாக்கி தேவன் இருக்க மாட்டார். காரணம், அவருடைய குணம் யெகோவா சித்கேனு, அவர் நீதியுள்ள தேவனாக இருக்கிறார். அந்நீதி இருக்கிற இடத்துல ஒரு காலமும் கூட தேவன் வாசமாக இருக்க மாட்டார். இந்த நாளில் பார்க்கும் பொழுது தேவன் நீதி உள்ளவர் என்று நாம் பார்க்கிறோம். யாகுவே என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அவர் இருக்கிறார் என்ற அர்த்தம். சித்கேனு என்றால் நீதியாய் இருக்கிறார் என்ற அர்த்தம். யாகுவே சித்கேனு என்றால் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நீதியாக இருக்கிறார். இந்த நாளிலே ஒரு ஊழியனாக உங்கள் அனைவருக்கும் சொல்ல விரும்புகிற காரணம் என்ன தெரியுமா? தேவன் யெகோவா சித்கேனு என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. எப்பொழுதெல்லாம் கூட உங்களுக்கு அநீதி நடக்குமோ, எப்பொழுதெல்லாம் கூட உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதி கிடைக்காமல் போகிறதோ, மனம் தளர்ந்து போய் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் செய்வதறியாத சூழ்நிலையில் காணப்படும் பொழுது உலகத்தார் பல சூழ்ச்சிகள் செய்வார்கள். உலகத்தார் வந்துட்டு அவன் எனக்கு அநீதி செஞ்சால் நான் அவனுக்கு திருப்பி அநீதி செய்வேன் என்று நினைப்பார்கள். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நம் தேவன் யெகோவா சித்கேனு, அவர் நம் பட்சத்திலே நீதி நியாயத்தை நிலைநாட்டுவார் என்று அவருடைய நாமத்தை தெரிந்து கொண்டு இருந்தால் நிச்சயமாகவே நம் வாழ்க்கையில் எவ்வளவு அநீதியை நாம் சந்திக்க நேர்ந்தாலும் கர்த்தர் நீதியை நிலைநாட்டுகிறவராக இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்கள் அல்லேலூயா. சங்கீதம் 37 ஆறாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, 37 சங்கீதம் ஆறாம் வசனத்திலே, உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார் என்று நாம் வாசிக்கின்றோம். எவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு அனுபவம் என்று பாருங்கள். உன் நீதியை வெளிச்சத்தை போல, உன் நியாயத்தை பட்ட பகலை போல மாற்றுவன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்க, ஆனால் உங்களுடைய உண்மை மறைக்கப்படுகிறது. நீங்கள் நல்ல காரியம் செய்கிறீங்க, ஆனால் அந்த காரியத்தை வந்துட்டு மறைச்சிட்டாங்க, அதனுடைய பிரதிபலன் வராமல் மறைச்சிட்டாங்க. உங்களுடைய நேர்மை, உங்களுடைய உழைப்பு, சில பேரை பார்த்தீங்கன்னா நல்லா உழைப்பாங்க, ஆனால் அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காது, அதை மறைத்து விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்கள் காணப்படுவீர்கள் என்றால் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் நீதியை ஒரு பட்ட பகலை போல, வெளிச்சத்தை போல தேவன் மாற்றுவாராம். விசுவாசிக்கிறீங்களா? இது ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்கிறேன். சின்ன வயசில் வந்துட்டு நானும் எங்கள் அண்ணனும் வந்துட்டு எங்கள் அப்பா ஒரு பெரிய வேலை கொடுப்பார். என்ன வேலைன்னா வந்துட்டு அப்பா அவருக்கு வந்துட்டு CD 100 இருந்துச்சு, அந்த வண்டியை துடைக்கணும். அதுதான் ஒவ்வொரு நாள் எங்களுக்கு வேலை. ஆனால் அது ரொம்ப கஷ்டமான வேலை அந்த வயசில், ஒரு 10 இருக்கும்னு எதுக்குவாங்களேன். அவர் வந்துட்டு காலையில் எழும்பின உடனே பைபிள் வாசித்து போய் வண்டி துடைக்கணும். அது எப்படின்னு வந்துட்டு வந்து செக் பண்ணுவார். ஆர்டி ஆஃபீஸில் வந்துட்டு இன்ஸ்பெக்டர் செக் பண்ணுற மாதிரி வந்துட்டு தூசி இருக்கான்னு செக் பண்ணுவார். ஆகவே நானும் எங்கள் அண்ணனும் போய் வந்துட்டு வண்டியை துடைக்கணும். எங்களுடைய எங்கள் ஸ்டீஃபன் இன்னொரு அண்ணன், எங்களுக்கு பெரியப்பா பையன் இருந்தார், அவர் எங்கள் கூட தான் இருந்தார். நானும் ஸ்டீஃபனும் வந்துட்டு துடைப்போம். எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அப்போ நான் என்ன செய்வேன்னா வந்துட்டு ஸ்டீஃபன் துடைப்பேன், நான் பின்னாடி உட்காந்து வந்துட்டு டயரை சுற்றிக்கிட்டே இருப்பேன். ஆனால் வந்துட்டு வீட்டுக்கு போகும்போது அவன் எல்லாம் துடைச்சிடுவான், ஸ்டீஃபன் எல்லாம் துடைச்சிடுவான். போகும்போது நான் கேட்பேன், ஸ்டீஃபன் 5 அப்படின்னு கேட்பேன். முடிஞ்சுதான் கேட்பேன். அவன் முடிஞ்சுன்னு சொல்லுவான். ஓகே ரைட், இப்போ உள்ளே போனால் அடிப்பார். ஏன்னா வந்துட்டு யார் வேலை செஞ்சால் வேலை செய்யலன்னு தெரிஞ்சிருப்பேன். ஆனால் என்ன பண்ண, அதனால் என்ன பண்ணுவேன், கடைசியில் போகும்போது மண்காடுக்குள்ளே கை விட்டு கையெல்லாம் அழுக்காக்கிட்டு உள்ளே போவேன் நான். எத்தனை பேர் நான் சொன்னது புரிஞ்சுது? இப்போது வேலை செஞ்சதெல்லாம் எங்கள் அண்ணா. ஆனால் நான் என்ன செய்வேன்னா வந்துட்டு போகும்போது வந்துட்டு ஏய் கையெல்லாம் சுத்தமாக இருக்குது, அழுக்கே இல்லை, வேலை செஞ்சான்னு கேட்பார். அதனால் என்ன செய்வேன்னா வந்துட்டு போகும்போது மட்டும் அந்த மண்காடுக்குள்ளே எப்போவுமே கண்டிப்பாக அழுக்கு இருக்கும். மண்காடுக்குள்ளே கை விட்டால் வந்துட்டு கையும் இங்கே ஷர்ட்டெல்லாம் கூட வந்துட்டு அழுக்கிடும். அப்போ உள்ளே போகும்போது அவர் பார்ப்பார், பார்த்தோன்னா ஓகே வேலை செஞ்சான்னு நினைப்பார். ஆனால் உண்மையாக வேலை செஞ்சது யாருன்னா எங்கள் அண்ணன் தான். இப்போது இப்படிப்பட்ட சூழல் நம்முடைய வாழ்க்கையில் இது நகைச்சுவையாக இருந்தால் கூட வந்துட்டு இப்படிப்பட்ட சூழலை நீங்கள் உங்கள் வேலை ஸ்தலத்தில் நீங்கள் அனுபவிக்கலாம், உங்கள் குடும்பத்தில் அனுபவிக்கலாம், உங்களுடைய சமுதாயத்தில் அனுபவிக்கலாம். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்வீங்க, ஆனால் யாரோ ஒருத்தன் வந்துட்டு அதை பறிச்சுட்டு போயிடுவான். கடைசி வரைக்கும் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்வீங்க, லாஸ்ட் மினிட்ல ஒருத்தர் வந்துட்டு எடுத்துகிட்டு போயிடுவான். உங்களுக்கு நீதி கிடைக்கல, உங்களுக்கு நியாயம் கிடைக்கல. இப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கும் என்றால் தேவன் சொல்லுகிறார், அவர் நம் வாழ்க்கையிலே யெகோவா சித்கேனுவாக வந்தால் நமக்கு நீதியை செய்வார், அவர் நமக்கு நியாயத்தை செய்வார். இந்த நாளிலே நான் ஒரு ஊழியனாக சொல்கிறேன், நீங்கள் கர்த்தரை நம்புங்க. ஆண்டவரே, எனக்கு அநீதி நடக்கிறது, என் குடும்பத்தார் நடுவிலே நான் வேலை செய்கிற இடத்துல எனக்கு அநீதி நடக்கிறது, எனக்கு நீதி செய்யும் என்று நாம் தேவனிடத்தில் கேட்கும் பொழுது நிச்சயம் கர்த்தர் நீதி செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலே நான்
நான்கு காரியங்களை உங்கள் நடுவில் வைக்க விரும்புகிறேன். யெகோவா சித்கேனுவாகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன செய்வார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நான் சொல்லியிருக்கிறேன், அவர் நீதியை நியாயத்தை நிலைநாட்டுகிற தேவன் என்று நான் சொல்லியிருக்கிறேன். எந்தெந்த விஷயத்தில் தேவன் நமக்கு நீதி செய்வார் என்பதை நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு உணர்த்தின காரியங்களை நான் உங்கள் முன்பதாக வைக்க விரும்புகிறேன். நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் இவ்விதமாகவே உங்களுக்கும் நீதி செய்வாராக. நான்கு விஷயத்தில் கர்த்தர் நமக்கு நீதி செய்வார். முதலாவதாக, நாம் மறந்தாலும் தேவன் நமக்கு நியாயம் செய்ய மறக்க மாட்டார். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரத்தில் நமக்கு ஒரு அநீதி நடந்திருக்கும், அதை நாமே மறந்து போயிருப்போம். சின்ன வயசில் நடந்திருக்கும், ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி யாரோ உங்களுக்கு அநீதி செய்திருக்கலாம், அநியாயம் செஞ்சுருக்கலாம். இப்போது உங்களுக்கு கல்யாணமாகி பிள்ளைகள் பிறந்து அவர்களுக்கும் கல்யாண வயசு வந்திருக்கலாம், கல்யாணம் ஆகியிருக்கலாம், அது நீங்கள் மறந்து கூட இருக்கலாம். ஆனால் உங்கள் தேவன் அதை மறக்க மாட்டார். நீங்கள் மறந்தாலும் கர்த்தர் அதை உங்களுக்கு நீதியாக நியாயமாக மாற்றி அமைக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த விஷயத்தை நீங்கள் எப்பவுமே மறக்கவும் கூடாது. வேதத்தின் அடிப்படையில் நான் சொல்லுகிறேன், நாம் மறந்தாலும், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சில நேரங்களில் வந்துட்டு அவங்கள ஒன்றுமே செய்ய முடியாது போல் இருக்கும். சின்ன வயசில் நமக்கு நிறைய குடும்பம் செஞ்சுருக்கலாம், நம்மளை ரொம்ப காயப்படுத்திருக்கலாம், நம்மளுடைய வாழ்க்கை தரம் குறைவதற்கு அவர்கள் காரணமாக இருக்கலாம். ஆனால் ஒன்றும் செய்ய முடியலன்னு சொல்லி நாமே மறந்து அதை விட்டு இருக்கலாம். நாம் மறந்தாலும் தேவன் மறக்க மாட்டார். அதற்கு நிதர்சனத்துக்காக ஒரு வார்த்தை நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 4:8-10 வாசிப்போம். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அதற்கு அவர், என்ன செய்தாய், உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்றார். நல்லா கவனியுங்க, இந்த இடத்துல நடக்கிற காரியம் என்னென்னா, அண்ணன் வந்துட்டு தம்பியை கொலை செஞ்சிட்டான், செத்தும் போயாச்சு. இப்போது அவன் பட்சத்தில் பேசுறதுக்கு யாருமே இல்லை. அவன் கொலை செய்யப்பட்டான் என்று யாருக்குமே தெரியாது. ஆபேல் செத்து போனால் கூட ஆபேலை படைத்த தேவன் நீதியை நியாயத்தை விசாரித்தார் என்று நாம் பார்க்குறோம். இதுதான் ரொம்ப ஆழமான ஒரு சத்தியம். இப்போது உலகத்தில் இருக்கிறது 2 ஆண்கள் தான், பிள்ளைகள் தான். ஆதாம் ஏவாளுக்கு 2 பசங்க தான் அப்போது, காயினும் ஆபேலும் இருந்தாங்க. ஒருத்தன் போயாச்சு, இன்னும் ஒருத்தன் தான் இருக்கிறான். இவனை கொண்டு கர்த்தர் வந்து இந்த பூமியை நிரப்ப வேண்டும் என்று அவர் அநீதியாக நினைக்கலை. இவன் போனால் இன்னொருத்தனை கர்த்தர் உருவாக்க முடியும். ஆதாமே போனால் கூட இன்னொருத்தனை கர்த்தர் உருவாக்க முடியும். ஆனால் அவர் அநீதி உள்ளவர் அல்ல. ஆபேல் வந்துட்டு அடிபட்டு ஆண்டவரே எனக்கு நீதி நியாயம் செய்யும் என்று கேட்டால் பரவாயில்ல, ஆபேலே செத்து போயிட்டான். ஆனால் காயின் இடத்திலே தேவன் கணக்கு கேட்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே ஒரு காரியத்தை நீங்கள் மறக்க வேண்டாம். நாம் மறந்தாலும், நான் பிரசங்கத்தை ஒழுங்கு செய்யும் பொழுது என் இருதயத்தில் தேவன் வைத்த காரணம் என்ன தெரியுமா? சிலருடைய வாழ்க்கையிலே, நீங்கள் இளைஞர்களாக இருக்கும் பொழுது, சிறு பிராயத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு யாராகிலும் தீங்கு செய்திருக்கலாம், அதை நீங்கள் மறந்திருக்கலாம், அதனால் நீங்கள் பேரிழப்பை சந்தித்திருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே என் தேவனே, நீர் யெகோவா சித்கேனுவாக இருந்து நான் மறந்த காரியத்தில் எனக்கு நியாயம் செய்யும் என்று கேட்கும் பொழுது தேவன் உங்களுக்கு நியாயம் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்ம தவறு செய்யலை, நமக்கு யாரோ ஒரு அநீதி செஞ்சுட்டாங்க, நாம் மறந்துட்டோம், தேவன் மறக்காமல் அதற்கு நீதி செய்தார் என்றால் ஓகே. அதே நேரத்தில் தேவ பிள்ளைகளாக நாம் அநீதி செஞ்சால், நாம் மறந்தால் தேவன் அதற்கும் நியாயம் தீர்ப்பார் என்பதை மறக்கக்கூடாது. இப்போது முதல் வேறு விதத்தில் நாம் பார்த்தோம், நமக்கு யாரும் அநீதி செஞ்சாங்க, நாம் மறந்துட்டோம், கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். அதே நேரத்தில் நாம் யாருக்கும் அநீதி செய்தோம்னா அதற்கு கூட தேவன் நியாயம் தீர்ப்பார் என்பதை மறக்கக்கூடாது. சில பேர் நினைப்பாங்க, ஆண்டவரே மற்றவங்களுக்கு நியாயம் தீருங்க, நான் உங்கள் பிள்ளை தானே, நான் உம்முடைய மகன் தானே, மகள் தானே, என்னை மன்னிச்சிருங்க நீங்கள் சொல்லக்கூடாது. தேவனிடத்தில் நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது புரிந்து கொண்ட சத்தியத்தை நான் சொல்லுகிறேன். அந்நியனுக்கு தப்பு பண்ணால் 1 தேவ பிள்ளைகள் தப்பு பண்ணால் 2 விழும். அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அந்நியர்களுக்கு தேவனை குறித்து தெரியாதாகவே அவங்களுக்கு 1, தேவனை அறிந்தும் தவறு செய்தால் அவர்களுக்கு 2. நாம் யாராக இருந்தாலும் சரி, தவறு செய்தால் தேவன் நீதியுள்ளவர், அவர் மன்னிக்கிறவர் தான். ஆனால் அதே நேரத்தில் நீதியுள்ள நியாயாதிபதி யெகோவா சித்கேன் என்பதை மறக்கக்கூடாது. அப்போது நான் தவறு செஞ்சிட்டேன், ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நான் தவறு செஞ்சுட்டேன், அப்போ அதனுடைய பிரதிபலன் அனுபவித்தா நான் செத்து போயிடுவேன்னு நினைக்காதீங்க. ஆண்டவரே
அந்த விளைவை நான் சந்திக்க சகிக்க ஆயத்தம் எனக்கு பலன் தாரும் என்று சொல்லும் பொழுது அப்போ கர்த்தர் சொல்வார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்வார். நாம் எந்த தவறு செய்தாலும் அதனுடைய பிரதிபலன் நாம் அனுபவித்ததன் ஆக வேண்டும். மற்றவர்கள் நமக்கு அநீதி செய்தால் நாம் மறந்து போனாலும் தேவன் நமக்கு நியாயம் செய்வார். ஒருவேளை நாம் யாருக்காகலும் அநீதி செய்திருப்போம் என்றால், யார் யாகிலும் ஏமாற்றி இருப்போம் என்றால், யாருடைய குடி மூழ்கி போவதற்கு காரணமாக இருந்திருப்போம் என்றால், அதற்கு ஏற்ற விளைவை நாம் சந்தித்ததன் ஆக வேண்டும். வேதத்தின் அடிப்படையிலே சொல்கிறேன், ஈசாக்குக்கு இரண்டு பிறகுகள் இருந்தார், ஏசாவும் யாக்கோவும் இருந்தார்கள். ஈசாக்குக்கு வயசாச்சு, கண்ணு தெரியல. அப்போ மூத்த மகனாகிய ஏசாவை அழைத்து அவன் கேட்கிறான், எனக்கு ரொம்ப பசியாக இருக்கு, நீ போய் ஆட்டு இறைச்சியை சமைத்து எனக்கு கொண்டு வந்து கொடு, நான் சாப்பிட்டு உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லுகிறான். இதை ஓரமாக இருந்து கேட்ட அவங்க அம்மா என்ன செய்கிறாங்கன்னா, பெரிய பையனுக்கு ஆசீர்வாதம் வரக்கூடாது, சின்ன பையனுக்கு யாக்கோபுக்கு ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று அவர்கள் எண்ணி சூழ்ச்சி செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்கன்னா, உங்கள் அப்பாவுக்கு கண்ணு தெரியாது, உங்கள் அப்பா வந்துட்டு ஆட்டு இறைச்சி சாப்பாடு கேட்குறாரு, ஆகவே நாம் என்ன செய்யலான்னா, அப்பாவுக்கு கண்ணு தெரியாதனால உங்கள் அப்பா வந்துட்டு தடவி தான் பார்ப்பார். அப்போது உங்கள் அண்ணன் கையெல்லாம் ரோமம் இருக்கும், உன் கையில் ரோமம் இல்லை, எனவே ஒரு ஆட்டினுடைய ரோமத்தை உன் கையில் ஒட்டி கொண்டு, ஆட்டினுடைய ரோமத்தை உன் கையில் ஒட்டி கொண்டு நீ போய் உட்கார்ந்தால் அவர் தடவி பார்த்தா அண்ணன் போல இருப்பார்னு சொல்லி அவங்க என்ன செய்வாருன்னா, அவங்க உன்னை ஆஸ்வதிப்பார். ஆகவே நீ இப்படி ஒரு ஆட்டை நீ சமைத்து கொண்டு போயின்னு சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, அப்பாவை ஏமாற்றுவதற்காக அவன் பயன்படுத்தினது ரெண்டு, அவனுடைய குருட்டுத்தன்மையை காண முடியாத ஒரு சூழ்நிலை பயன்படுத்தி அப்பாவை ஏமாற்றினான். இரண்டாவது, ஒரு ஆட்டினுடைய தோலை பயன்படுத்தி அவன் அப்பாவை ஏமாற்றினான். அம்மாவா இல்லையா சொல்லுங்கள், ரெண்டு விஷயம் பயன்படுத்தினான், அப்பா கண்ணு தெரியல, அந்த குருட்டுத்தன்மையை பயன்படுத்தி அப்பாவை ஏமாற்றினான். இரண்டாவதாக, ஒரு ஆட்டினுடைய தோலை வச்சு அந்த முடியை வச்சு அப்பாவை ஏமாற்றி விட்டான், ஜேசபுத்திர பாகத்தையும் வாங்கி விட்டான். ஆனால் கர்த்தர் நீதியுள்ளவர், அவர் யெகோவா சித்கேனு, அவர் கண்டிப்பாக நியாயம் செய்கிறவராக இருக்கிறார். எதை பயன்படுத்தி அவன் அப்பாவை ஏமாற்றினானோ அதை பயன்படுத்தி இவனும் ஏமாற்றப்பட்டான். மாமா கிட்ட போகிறான், கல்யாணம் ஆச்சு, அவன் கேட்குறான், உன் சின்ன பொண்ணை கட்டி கொடுன்னு சொல்கிறான், சரி கட்டி கொடுக்குறேன்றான். நைட் டைமில் வந்துட்டு வீட்டுக்குள்ளே போகும்போது, இப்போ நீ உள்ளே போ, உன் மனைவியை நான் அனுப்புகிறேன் என்று சொல்கிறான். இருட்டாச்சு, உள்ளே வெளிச்சம் கிடையாது, உள்ளே போனது சின்ன பொண்ணு நினைக்கிறான், ஆனால் இருட்டில் போனதோ பெரிய பொண்ணு. எந்த இருட்டை வச்சு அப்பாவை ஏமாத்தினானோ அதே இருட்டை வச்சு இவனும் ஏமாற்றப்பட்டான். அதற்கு பிற்பாடு அவன் முதிர்ந்தவனாய் காணப்படும் பொழுது அவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து யோசேப்பை விச்சு போட்டு, ஒரு சிங்கம் வந்துட்டு இவனை பச்சித்து போட்டது என்று சொல்லி ஆட்டை கொலை செய்து அந்த இரத்தத்தை அவனுடைய வஸ்திரத்தில் ஊற்றி கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். இவன் ஒரு ஆட்டை பயன்படுத்தி அப்பாவை ஏமாற்றினான், இவன் பிள்ளைகளோ அப்படியே ஒரு ஆட்டினுடைய இரத்தத்தை பயன்படுத்தி இவனை ஏமாற்றினார்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்க, மாறவே இல்லை. இருட்டை பயன்படுத்தி, குருட்டுத்தன்மை பயன்படுத்தி அப்பாவை ஏமாற்றினான், இவனை குருடனாக்கி கர்த்தர் இவனும் ஏமாற்றும்படியாக வழிவகுத்தார். இவன் ஒரு ஆட்டை பயன்படுத்தி அப்பாவை ஏமாற்றினான், இவன் பிள்ளைகளோ மறுபடியும் ஒரு ஆட்டை பயன்படுத்தி இவனை ஏமாற்றினார்கள். நான் ஏன் இவைகளை சொல்லுகிறேன் தெரியுமா? நாம் மறந்தாலும் தேவன் நியாயம் தீர்க்க மறக்கவே மாட்டார். ஒருவேளை நமக்கு யாராகலும் அநீதி செய்திருந்தால் அதை நாம் மறந்தாலும் தேவன் மறக்க மாட்டார். அதே நேரத்திலே நாம் யாருக்காகலும் அநீதி செய்திருந்தால், அது எந்த விதமான அநீதியாக காணப்பட்டால், தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, அதை நிச்சயமாகவே நமக்கு நியாய தீர்ப்பு கொடுப்பார் என்பதை மறக்க வேண்டாம். அதே நேரத்தில் நீங்கள் ஏதாகலும் ஒரு நன்மை செஞ்சுருக்கிறீங்க, ஆனால் அதனுடைய பிரதிபலன் உங்களுக்கு கிடைக்கல, மறந்தே போயிட்டீங்க, ஆனாலும் கூட கர்த்தர் அதை நியாயத்தின் கொண்டு வந்து உங்களுக்கு கணம் கொடுப்பார். இதை நீங்கள் மறக்கக்கூடாது. ஒரு நன்மை செஞ்சிட்டீங்க, ஒரு பெரிய உதவி செஞ்சீங்க, ஆனால் அதற்கு ஏற்ற கணம் உங்களுக்கு வரவே இல்லை. ஆனால் நீதியுள்ள நியாயாதிபதியாக தேவன் சும்மா விட மாட்டார். நீங்கள் மறந்தாலும், சில பேர் நினைப்பீங்க, எப்பயோ செஞ்ச உதவி தானே, இப்போது நான் மறந்தே போயிட்டேன்னு நினைப்பீங்க, ஆனால் தேவன் யெகோவா சித்கேனு அவர் மறக்க மாட்டார். நீங்கள் செய்த நன்மைக்கு ஏற்ற பிரதிபலனை கூட தேவன் கொடுப்பார். வேதத்தை வாசிக்கும் பொழுது மொர்தெகாய் என்கின்ற ஒரு காவலாளி எப்பொழுதோ பல ஆண்டுகள் முன்பதாக ராஜாவை கொலை செய்யும்படி சூழ்ச்சி செய்தார்கள் என்பதை அவன் கண்டுபிடித்து அந்த சூழ்ச்சியை அதமாக்கினான், ராஜாவை காப்பாற்றினான். ஆனால் ராஜா மறந்துட்டார்,
எல்லாரும் மறந்துட்டாங்க, இவனே மறந்துட்டான். ஆனால் தேவன் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறபடினாலே, யெகோவா சித்கேனுவாக இருக்கிறபடினாலே, ராஜாவுக்கு தூக்கம் வரவிடாமல் செய்து அவன் அந்த வர்த்தமான புஸ்தகத்தை வாசிக்க செய்து இந்த பக்கம் வரும் பொழுது இந்த மனுஷன் என்னை காப்பாற்றினானே, அவனுக்கு ஏதாகலும் சன்மானம் கிடைத்ததாண்டு கேட்கிறான். இல்லை என்று சொன்ன பிற்பாடு அவன் செய்த நன்மைக்கு ஏற்ற சன்மானத்தை அவன் பெற்றுக்கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். நான் மூன்று அனுபவங்களை சொல்லியிருக்கிறேன், இந்த ஒரு தலைப்பிலே மூன்று அனுபவங்கள் சொல்லியிருக்கிறேன். நாம் மறந்தாலும் தேவன் நமக்கு நியாயம் செய்ய மறக்க மாட்டார். ஒருவேளை நமக்கு யாராகிலும் அநீதி செய்திருந்தாலும் தேவன் நியாயம் செய்ய மறக்க மாட்டார். நாம் யாருக்காகலும் அநீதி செய்திருந்தாலும் அதற்கும் தேவன் நியாயம் செய்ய மறக்க மாட்டார். அதே நேரத்தில் நாம் நன்மை செய்து அதனுடைய பலன் பெறாமல் இருந்தாலும் அதற்கும் தேவன் நியாயம் செய்ய மறக்கவே மாட்டார். எல்லாருக்கும் புரிஞ்சுதுங்களா? அல்லேலூயா. சூலமேடில் இந்த இடத்துக்கு வருவதற்கு முன்பதாக சூலமேடில் வந்துட்டு சபையை நடத்தி கொண்டிருந்தோம். 2018 அங்கே வந்துட்டு சபை 2017 வந்துட்டு சபையை ஆரம்பித்தோம். ஒரு அழகாக செட் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஒரு 5 AC வாங்கணும் என்று தீர்மானம் எடுத்தோம். இந்த 2 டன் இந்த இங்கே நீங்கள் பார்க்குறீங்களே இந்த ஏசி தான் அங்கே இருந்துச்சு. 5 AC 2 டன் AC வாங்கணும்னு. ஆனால் பணம் இல்லை, எல்லா இடத்துலையும் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம், யாருமே வந்துட்டு மனமு வந்து தரவில்லை. 2 டன் ACன்னு அப்போது வந்துட்டு ஒரு 40,000 இருந்திருக்கும் ஒரு ஏசி. பணம் இல்லை. அப்போது கடல் கொடுத்த ஒரு எண்ணம் என்னென்னா வந்துட்டு அந்த பஜாஜ் கார்டு வாங்கி இஎம்ஐ கட்டிக்கலாம் என்கின்ற ஒரு தீர்மானம் எடுத்தோம். சரி என்று ஒரு 5 டன் AC வாங்கணும். என்ன சொன்னாங்கன்னா வந்துட்டு GST அப்போ தான் வரப்போகுது, GST வந்தால் ஏசி ரேட்டெல்லாம் அதிகமாகிடும், நீங்கள் சீக்கிரமாக ஒரு வாரத்துக்குள்ளே வாங்கிடணும்னு சொன்னாங்க. இப்போது யாருமே கூட வந்துட்டு என்ன நம்பி ஒரு பஜாஜ் கார்டு கொடுக்கறதுக்கு முன் வரலை. இதுதான் உண்மை. நானும் போய் எல்லாரையும் கேட்குறேன், ஒரு பஜாஜ் கார்டு கொடுங்க, நானே இஎம்ஐ கட்டுறேன், ஆனால் கார்டு கொடுங்கன்னு கேட்குறேன், தரலது. கடைசியில் வந்துட்டு எப்படியோ வந்துட்டு எங்கள் சித்தி ஒரு கார்டு கொடுத்தாங்க, அப்புறம் சில பேர் கொடுத்து 4 AC 4 பஜாஜ் கார்டு வாங்கியாச்சு. இன்னும் ஒரு கார்டு தேவைப்படுது. யார் ஃபோன் பண்ணாலும் நான் என் ஃபோன் பார்த்த உடனே எடுக்க மாட்டாங்க, ஏன்னா வந்துட்டு கண்டிப்பாக நான் கார்டு தான் கேட்க போகிறேன்னு தெரிஞ்சிச்சு. ஒருத்தர் வந்துட்டு ஃபோனே எடுக்கிறது இல்லை, எனக்கு விரக்தி வந்துச்சு. ஏன்னா வந்துட்டு 5 ACயும் ஒரே நேரத்தில் வாங்கினா தான் நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும், ஒரே நேரத்தில் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்படி இருக்கும்போது வந்துட்டு நான் அமைதியே விட்டுட்டேன். அப்போது ஒரு நாள் வந்துட்டு எபினேசர்னு ஒரு பையன் இருக்கிறான் விஎஸ்என்புரத்தில், அந்த பையனுக்கு வந்துட்டு நான் சொன்னேன், தம்பி உங்ககிட்ட கார்டு இல்லைன்னு தெரியும், யாராவது கார்டு கொடுத்தா கொஞ்சம் வாங்கி கொடுப்பா அப்படின்னு சொன்னேன். அவன் சரின்னு சொன்னான். அடுத்த ஒரு மணி நேரத்தில் ஃபோன் பண்ணான். ஃபோன் பண்ணி எங்கள் மாமா பையன் வந்துட்டு உங்களுக்கு கார்டு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறான் அப்படின்னு நான் சொன்னேன். உங்கள் மாமா யாருன்னு எனக்கு தெரியாது, உங்கள் மாமா பையன் யாருன்னு எனக்கு தெரியாது, எப்படி அவர் எனக்கு கார்டு கொடுக்குறாருன்னா அவன் சொல்கிறான்னா, ஒருவேளை அவருக்கு என்ன தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவர் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னானா. எனக்கு ஒன்றுமே விளங்கலை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீயும் உன் தங்கச்சி தான் தெரியும், வேறு யாருன்னு தெரியாதுன்னு சொல்லும்போது, இல்லை அவர் உங்களை பார்த்துருக்கிறாரா அப்படின்னா, எப்போ பார்த்தாருன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை பார்த்துருக்கிறாரா, அதனால் வந்துட்டு ஒருவேளை நீங்கள் கட்டலைன்னா கூட அவரே கட்டிக்கிறேன்னு சொல்கிறார் அப்படின்னா. அது எப்படி சாத்தியம் தெரியல. என்ன அவர் எப்போ பார்த்தாரு, ஆனால் நான் அவரை பார்த்ததில்ல, நான் பேசுகிறதும் கிடையாது, நான் இஎம்ஐ கட்டலைன்னா கூட அவர் கட்டுறது கூட ரெடியாக இருக்கிறா சொல்லும்போது என்ன நடந்துச்சுன்னு பார்க்கும்போது அப்போ தான் வந்துட்டு சம்பவம் வெளியில் வருது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்பதாக காந்தி நகர் சர்ச்சிலிருந்து எபினேசரும் அவங்க தங்கச்சியும் வந்துட்டு நியூஆர்டி ரோட்டில் போய் கொண்டு இருக்கும் பொழுது, அந்த ரோடு நல்ல அறிமுகமான ரோடு தான், ஆனால் புதுசாக வந்துட்டு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போட்டிருந்தாங்க, அது அவனுக்கும் தெரியாது எங்களுக்கும் தெரியாது. அவன் அவன் தங்கச்சி முன்னாடி போகிறாங்க, நான் பின்னாடி போயிட்டுருக்குறேன். வேகமாக போகும்போது வந்துட்டு ஸ்பீட் பிரேக்கர் பார்க்காம அவன் போனதுனால அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல, வண்டி கீழே விட்டான், வண்டி ஒரு பக்கம் போச்சு, அவன் ஒரு பக்கத்தில் விழுந்தான், அவங்க தங்கச்சி நேராக போய் நடுவில் இருக்கிற வந்துட்டு அந்த கல்லில் இடிச்சுக்கிட்டு தலையில் இடிச்சுட்டு கீழே விழுந்துட்டான். அப்போ நாங்கள் பின்னாடி போகிறோம், பார்த்த உடனே வந்துட்டு அவன் கால் உடஞ்சிச்சு, ஐயோ ஐயோன்னு கத்துறான். ஆனால் அவங்க தங்கச்சி வந்துட்டு கீழே படுத்து தான் இருக்கிற, எலும்பவே இல்லை. அவளை தூக்கும்போது வந்துட்டு இங்கே மண்டை உடஞ்சி மூளெல்லாம் தெரிஞ்சது, நீங்கள் நம்புங்க, என் கையெல்லாம் ரத்தம், என்ன பண்ணணும்னு தெரியலை. அப்போது ஒரே எண்ணம் தான், முதல்ல ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லி நேராக கேஎம்சி கொண்டு போகணும். கேஎம்சி கொண்டு போயிட்டு அவளை சேர்த்தோம். கேஎம்சியில் சேர்க்கும்போது டாக்டர்ஸ் எல்லாம் பேசிக்கிறாங்க, இது பிழைக்காது, அதனால் வந்துட்டு நமக்கு பிரச்சனை ஆகிடும், அதனால் வந்துட்டு இந்த கேஸை வந்துட்டு ஜிஹெச் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிஹெச் கொண்டு போகலான்னு சொன்ன உடனே வந்துட்டு ஜிஹெச்சுக்கு ஆம்புலன்ஸ் வந்துச்சு, ஜிஹெச்சுக்கு ஆம்புலன்ஸில் போகிறாங்க, நாங்கள் பின்னாடி வரோம்.
பின்னாடி வரும்பொழுது வந்துட்டு எனக்குள்ளாக பயம், ஏன்னா ஜிஹெச்சுக்கு போனால் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஜிஹெச் போனால் ஒருத்தரும் கண்டுபிடி ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டாங்க, இறந்துடுவாங்கன்னு நினச்சி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆம்புலன்ஸ் வந்துச்சு, கேம்ஸ்லேருந்து அவளை கூட்டிகிட்டு ஜிஹெச் போகிறாங்க. ஆனால் அந்த பையன் இன்னும் கூட வந்துட்டு வேறு இடத்துல இருக்கிறான், ஆனால் அவன் வரவே இல்லை, அவன் கால் உடஞ்சிச்சு. இப்படி இருக்கிற சூழ்நிலை அவங்க அப்பா அம்மாவும் வரவே இல்லை, அவங்க அப்பா அம்மாவும் வரல. இப்போது ஒரு ஆம்புலன்ஸ் வந்துட்டு ஜிஹெச்சுக்கு போயிட்டுருக்கு கேம்ஸ்லேருந்து, எனக்குள்ள அவர் என்னென்னு தெரியுமா, இவளை ஜிஹெச்சுக்குள்ளே கொண்டு போனால் கண்டிப்பாக இறந்துடுவா, அவளை காசு கட்டியாவது வந்துட்டு ப்ரைவேட்டில் பார்க்கலான்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி என்ன செஞ்சேன்னா, பில்ரத் ஹாஸ்பிட்டல் ஃபோன் பண்ணி உங்கள் ஆம்புலன்ஸை ஜிஹெச் வர சொல்லுங்கள், ஒரு பேஷண்ட்டை கூட்டிகிட்டு போகணுன்னு வேகமாக வந்துட்டு ஆம்புலன்ஸில் இறங்கின உடனே இந்த ஆம்புலன்ஸில் மாற்றிட்டு அவளை பில்ரத் கூட்டிகிட்டு போகணும். பில்ரத் கூட்டிகிட்டு போனோடனே காதலிருந்து ரத்தம் வந்துச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினச்சோம். ஆனால் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் அவள் பிழைச்சா. இவைகளெல்லாம் கூட வந்துட்டு இவன் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டு இருந்தான். நல்ல கவனிங்க, நான் செய்த இவைகள் எல்லாமே கூட தூரத்திலிருந்து இவன் பார்த்து கொண்டு இருந்தானா. நான் சொந்தக்கார பையன், நானே இவ்வளவு செய்ய மாட்டேன், ஆனால் கண்மண் தெரியாத இவர் இவ்வளவு செய்கிறாரே என்று சொல்லி என் மேல் ஒரு நல்ல அபிப்பிராயம் அவருக்கு உண்டானது. 2 வருஷமாச்சு, இப்போது நான் ஏசி வேண்டும் என்று சொல்லும் பொழுது இவரை கொண்டு கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், நீங்கள் ஒரு நன்மை செய்தால் அதை நீங்கள் மறந்தாலும் யெகோவா சித்கேனு மறக்க மாட்டார், உங்களுக்கு நன்மை செய்வார், நிச்சயமாக அது செய்வார். சில நேரங்களில் வந்துட்டு செஞ்ச உடனே நம்ம நன்மை எதிர்பார்ப்போம், நான் செஞ்ச உடனே எனக்கு யாராவது உதவி செய்யணும், அவனுக்கு ஒரு இன்றைக்கி நான் கறி சோறு போட்டானா அடுத்த வாரம் எனக்கு கூப்பிட்டு கறி சோறு போடணும், அவனுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்தானா நான் கேட்கும்போது அவனுக்கு 200 ரூபா கொடுக்கணும். இல்லை, நன்மை செய்யும் பொழுது பிரதிபலன் எதிர்பார்க்க வேண்டாம். ஆனால் நாம் மறந்து போனாலும் நாம் செய்த எல்லா நன்மைக்கும் தேவன் நிச்சயமாகவே பிரதிபலன் கொடுப்பார். காரணம், அவருடைய குணம், அவர் யெகோவா சித்கேனு, அவர் நீதி செய்கிற தேவனாக இருக்கிறார். முதலாவதாக, நாம் மறந்தாலும் தேவன் நமக்கு நியாயம் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. இரண்டாவதாக, நமக்கு ஏற்படும் துரோகத்திற்கு தேவன் நியாயம் செய்வார். நல்லா கவனிங்க, உங்களுக்கு யாராகலும் துரோகம் பண்ணாங்கன்னா அப்படின்னா நீங்கள் அதிகமாக நம்புனீங்க, ஒருத்தரை நம்பியிருந்தீங்க, உறவு விஷயத்தில் இருக்கலாம், பண விஷயத்தில் இருக்கலாம், எதிர்கால விஷயமாக இருக்கலாம், ஒருத்தர் அதிகமாக நீங்கள் நம்புனீங்க, அந்த நம்பிக்கைக்கு அவர்கள் துரோகம் செய்தால், உங்களை ஏமாற்றினால், உங்களுக்கு நடந்த துரோகத்திற்கு கூட தேவன் நியாயம் செய்கிறவராக இருக்கிறார். இதுதான் தேவனுடைய குணம். வேதத்திலிருந்து ஒரு பகுதி வாசிப்போம். ஆதியாகமம் 16:6-11 வாசிப்போம். ஆதியாகமம் 16:6-11. அதற்கு ஆபிராம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு ஓடி போனாள். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழியருகே இருக்கிற நீருச்சண்டையிலே கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியதா இருக்கும் என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக என்றார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, நடந்த சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். ஒரு காலத்தில் நாடோடியாக இருந்த ஆபிரகாம் இப்பொழுது ஒரு சீமானாய் மாறிட்டான், ரொம்ப பணக்காரன் ஆயிட்டான். அவனுக்கு ஆடுகள் மாடுகள் செல்வத்தின் திரட்சி, வேலைக்காரர்கள் இருந்தார்கள். வேலைக்காரர்கள் எல்லாரும் கூட யாருன்னா அடிமைகளாக எகிப்திலிருந்து கொண்டு வந்து வேலைக்காரர்களாக வச்சிருக்கிறான். ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறான். ஆனால் அவர்களிலே ஒரு அடிமைதான் ஆகார் என்கின்ற ஒரு பெண், ஒரு வாலிப பெண்மணி. ஆகாருடைய கண்ணோட்டத்திலே நடந்த சம்பவத்தை நாம் பார்ப்போம். இத்தனை நாட்கள் ஆபிரகாம் கண்ணோட்டத்திலே, சாரால் கண்ணோட்டத்தில் இந்த கதையை நாம் வாசித்திருப்போம். ஆகாருடைய கண்ணோட்டத்திலே நடந்த சம்பவத்தை நாம் பார்ப்போம். ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்த ஒரு பெண் அடிமையாக ஆபிரகாம் கீழே வேலை செய்கிறாள். இவன் என்ன நினச்சா, என் வாழ்க்கை முழுக்க இங்கே தான் இருக்க போகிறேன், ஆகவே ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் நான் உண்மையாக இருந்தால் என்னை அவங்க நல்லா பார்த்துப்பாங்கன்னு நினச்சா. சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் உண்மையாக இருந்தால், நல்லா கவனிங்க, சாராளுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு அடிமையாக
ஆகார் இருந்தால் என்பதற்கு எடுத்துக்காட்டு என்ன தெரியுமா? இப்போ தன்னால் தன் எஜமானுக்கு ஒரு குழந்தை பெற்றெடுக்க முடியவில்லை என்று தெரிந்த பிற்பாடு, என் அடிமை பெண்களிலே ஒரு பெண்ணை நான் என் எஜமானுக்கு கொடுக்க போகிறேன் என்று முடிவெடுத்தால் யாரை கொடுப்பார்கள்? தனக்கு யார் அடக்கமா, தனக்கு யார் கீழ்ப்படிந்து, தனக்கு யார் நெருக்கமாக இருப்பார்களோ அவர்களை தான் தன் எஜமானுக்கு ஒரு மறுமனையாட்டியாக கொடுப்பாள். அப்படி இருக்கும் பொழுது சாரால் ஆகாரை தெரிந்து கொண்டாள் என்றால் ஆகார் சாராளுக்கு எவ்வளவு உண்மையாய் இருந்திருப்பாள் என்பதை யோசிச்சு பாருங்க. காரணம் என்ன தெரியுமா? நான் சாராளுக்கு உண்மையா இருந்தால் என் எஜமாட்டி என்னை பார்த்து கொள்வாள், எனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் கொடுப்பாள், என் தேவைகளை சந்திப்பாள், எனக்கு ஒரு குறை இல்லாமல் பார்த்து கொள்வாள் என்று ஆகார் சாராளை நம்பினபடினாலே சாராள் என்ன சொன்னாலும் அது செய்தாள். ஆபிரகாம் தன் கற்பை கேட்கும் பொழுது ஆகார் அதை கொடுத்தால் ஒரு பெண்ணுக்கு கற்பு எவ்வளவு மேன்மை! அவனுக்கு திருமணமானது என்று தெரிந்த பிற்பாடும் கூட தன்னுடைய எஜமானனை அவ்வளவு நம்பினபடியினாலே ஒரு பெண் இழக்காததை அவள் இழந்தாள். காரணம், தன் எஜமானனாகிய ஆபிரகாமையும் தன் எஜமாட்டி ஆகிய சாராலையும் அவள் அவ்வளவு நம்பினாள். என் வாழ்க்கையை நீங்கள் தான், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்வேன், காரணம் உங்கள் கூட இருந்தால் நான் நல்லா இருப்பேன், நீங்கள் என்ன நல்லா பார்த்துக்கொள்வீங்க, எங்கள் அப்பா அம்மா விட்டாச்சு என்ன, ஆனால் நீங்கள் என்னை கைவிட மாட்டீங்க என்று சொல்லி முழுமையுமாக நம்பினபடினால்தான் அவள் என்ன சொன்னாலும் அந்த வேலையை செய்தால், தன்னையே கொடுக்க சொன்னால் அதை கூட ஒரு பெண் கொடுத்தாள் என்று நாம் பார்க்குறோம். இவ்வளவு தியாகம் செய்த ஆகாரை என்ன செஞ்சாங்க தெரியுமா? துரத்திட்டாங்க. அவளுக்கு என்ன செய்யணும் தெரியல, வயிற்றில் குழந்தை இருக்கிறது, அவள் கருவற்று இருக்கிறாள், செய்வதறியாமல் அவள் ஓடுகிறாள். எங்கே போகணும்னு தெரியல, அடுத்த நாள் எப்படி இருக்கும்னு தெரியல, அவளுக்கு இத்தனை நாட்கள் வந்துட்டு எங்கேயாவது தப்பிச்சுட்டு போயிடலாம் என்கின்ற எண்ணத்தோடு இருந்திருந்தா போகும் பொழுது ஏதாகிலும் கொண்டு போயிருப்பான். அவளுக்கு ஒன்றும் தெரியாது, தப்பித்து போக வேண்டும் என்று வெளியில் எங்கேயாவது போய் வேலை செய்ய வேண்டும் அவன் நினைக்கல, நான் செத்தால் இங்கே தான் சாவேன் என்று நினைத்து கொண்டிருந்தாள். திடீரென்று ஆபிரகாமும் சாராலும் போ என்று சொன்ன உடனே எங்கு போகணும்னு தெரியல, பரிதாபமான சூழ்நிலை காணப்படும் பொழுது ஆபிரகாம் மறந்தாலும் சாராள் மறந்தாலும் தேவன் அவளை மறக்கவில்லை. இதுதான் நீங்கள் வாசிக்கிறோம். அவள் போகும் பொழுது அழுகையோடு வேதனையோடு செய்வதறியாமல் நம்பிக்கை துரோகத்தை சந்தித்து, நான் எல்லாம் கொடுத்தேனே, ஒரு பெண் கொடுக்க முடியாததை கூட நான் கொடுத்தேனே, ஆனால் எனக்கு இவ்வளவு நம்பிக்கை துரோகம் செய்தார்களே, என் வாழ்க்கை எப்படி ஆகுமோ என்று அவள் வேதனையோடு போகும் பொழுது கர்த்தர் யெகோவா சித்கெனுவாக அவளை நிறுத்தி சொல்கிறார், நீ எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்கிறார். நீ எங்கிருந்து வருகிறாய், எங்கே போக, நீ பயப்படாதே, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் சந்ததியை கடற்கரை மணலத்தனையாக நான் பெருக செய்வேன், உன் கர்ப்பத்தின் கனியை நான் ஆசீர்வதிப்பேன், அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக என்று சொல்கிறார். ஒரு அடிமை பெண், அவள் ஆபிரகாமின் சந்ததி அல்ல, தேவனை ஆராதித்த பெண்ணும் கிடையாது, ஆனால் ஒரு இடத்துல நம்பிக்கை துரோகம் நடக்கிறது என்றால் யெகோவா சித்கெனு பார்த்து அமைதியாக இருக்க மாட்டார். இந்த நாளில் நான் சொல்கிறேன், யாராகலும் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்திருக்கிறார்களா, அதிகமாக நம்பி உங்களை ஏமாற்றி இருக்கிறார்களா, பயப்பட வேண்டாம், வேதனையோடு இருக்க வேண்டாம். யெகோவா சித்கெனுவினுடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கும் பொழுது அவர் உங்களுடைய இழப்பிற்கு பிரதிபலனாக நியாயம் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு அதிகமாக அழுதுருக்கலாம், அந்த நம்பிக்கை துரோகத்தை சந்திக்கும் பொழுது அதிகமாக அழுதுருக்கலாம், உங்களுடைய அழுகை யாருக்குமே தெரியாமல் இருக்கலாம், உங்கள் வீட்டாருக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தார் இல்லையென்றால் உங்களுடைய உறவினர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் அதை அறிவார். அது எப்படிப்பட்ட நம்பிக்கை துரோகமாக கூட காணப்படலாம். வேதத்தின் ஒரு பகுதி வாசிக்கும் பொழுது 56:8 என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. என் அலைச்சல்களை நீர் எண்ணிருக்கிறீர், என்னுடைய கண்ணீர் உம்முடைய துருத்தியில் இருக்கிறது என்று சொல்கிறார். ஒரு சின்ன ஒரு துருத்தி, ஒரு சின்ன பாட்டிலில் பர்ஃப்யூம் தான் இருக்கும். தேவன் என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய கண்ணீரை நான் துருத்தியில் வைத்திருக்கிறேன், கணக்கில் வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். நீங்கள் அழுத அந்த அழுகை, உங்களுடைய வேதனை, அந்த நம்பிக்கை துரோகத்தினுடைய அவைகள் எல்லாவற்றையும் கூட கர்த்தர் அதை கணக்கில் வைத்திருக்கிறார்.
நிச்சயமாகவே நாம் சந்தித்த நம்பிக்கை துரோகத்திற்கு ஈடாக நியாயம் செய்து நீங்கள் என்ன பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை உங்களுக்கு கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் நம்பி பணத்தை எழுந்திருக்கலாம், நம்பி பொருளை எழுந்திருக்கலாம், நிலங்களை எழுந்திருக்கலாம், இல்லையென்றால் உறவுகளை எழுந்திருக்கலாம். ஆனால் பயப்பட வேண்டாம், நம்பினோர் உங்களை ஏமாற்றலாம், யெகோவா சித்கேனு உங்களை ஏமாற்றவே மாட்டார். ஆனால் நீங்கள் நம்பிக்கை துரோகத்தை சந்திக்கும் பொழுது உங்களுக்குள்ளாக கசப்பான ஒரு அனுபவத்தை பகைமையை வளர்த்துக்க கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு நம்பிக்கை துரோகத்தை சந்தித்தா நமக்கு தெரியாமலே வந்துட்டு நமக்கு கோபம் வரும், கசப்பு வரும், பகைமை வரும். ஆனால் அதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. யோசேப்பு நம்பிக்கை துரோகத்தை சந்தித்தான், அண்ணன்மார்களே குழியிலே தள்ளி அடுத்த நாள் விற்றுவிட்டார்கள். ஆனால் அவன் கசப்பை வளர்த்து கொள்ளலை, மாறாக அவர்களை மன்னித்தான். அவன் அமைதியாக இருந்தான், ஆனபடினால் கர்த்தர் அவனை உயர்த்தினார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்தார். அவன் நம்பிக்கை துரோகத்தை சந்தித்தான், தேவன் நியாயம் தீர்த்து யார் அவனை விற்றார்களோ அவர்களே அவன் முன்பதாக மண்டியிடும்படி தேவன் செய்தார். அடிமையாக செத்து போவான் என்று நினைத்தார்கள், கர்த்தர் நியாயம் செய்து அவனை ஆளுநராக உயர்த்தினார். இந்த நாளில் நாங்கள் சொல்கிறேன், யாராகிலும் உங்களுக்கு அநீதி செய்தார்கள் என்றால், நம்பிக்கை துரோகம் செய்தார்கள் என்றால், நீங்கள் பழி வாங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. அவர்கள் மேல் கசப்பான அனுபவத்தை கொண்டிருக்கக்கூடாது. தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் அவர்கள் உங்கள் முன்பதாக மண்டியும்படி செய்வார். அவர்கள் எதிர்பார்த்த முடிவு உங்கள் வாழ்க்கையில் நடக்காது, தேவன் எதிர்பார்த்த முடிவை உங்கள் வாழ்க்கையில் அவர் நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. முதலாவதாக நாம் மறந்தாலும் தேவன் நமக்கு நியாயம் செய்ய மறக்க மாட்டார். இரண்டாவதாக நமக்கு ஏற்பட்ட துரோகத்திலிருந்து கர்த்தர் நமக்கு நியாயம் செய்ய மறக்க மாட்டார். மூன்றாவதாக நமக்கு ஏற்படும் அவமானத்திற்கு தேவன் நிச்சயமாகவே நியாயம் தீர்ப்பார். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், இது ரொம்ப முக்கியமானது. அவமானம், ஏதாகலும் அவமானம் நடந்திருக்கும். உங்களை யாராவது ரொம்ப வந்துட்டு கேவலமாக பார்த்துருப்பாங்க, ஒருவேளை நீங்கள் அழகாக இல்லைன்னு சொல்லி உங்களை அவமானப்படுத்தியிருக்கலாம், அதிகமாக படிக்கலை என்று சொல்லி அவமானப்படுத்தியிருக்கலாம், உங்களுக்கு நல்ல வீடு வாசல் இல்லை என்று உங்களுக்கு அவமானம் உண்டாகியிருக்கலாம். எப்படிப்பட்ட அவமானத்தை நீங்கள் சந்தித்தாலும் தேவன் யெகோவா சித்கேனுவாக இருந்து அந்த அவமானத்திற்கு நியாயம் தீர்த்து உங்களை உயர்த்தவர் போதுமானவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமாக கூட வந்துட்டு எல்லாருமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவமானத்தை சந்தித்திருப்போம். நாம் எல்லாம் வந்துட்டு ஆங்கிலத்தில் சொல்வது போல் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் எல்லாம் கிடையாது. பிறக்கும் பொழுது வந்துட்டு ஒரு ராஜ குடும்பத்தில் சொகுசாக நம்ம யாரும் பிறக்கலை. நமக்கு எல்லாரும் கூட வந்துட்டு சில அவமானங்கள் நடந்திருக்கும். நீங்கள் எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீங்களோ தெரியாது, ஆனால் நான் அநேக முறை உணர்ந்திருக்கிறேன். பணம் இராதபடினாலே எனக்கு நடந்த அவமானங்கள், ஒருவேளை வந்து சரீரத்தில் பலன் இல்லை என்று சொல்லி நடந்த அவமானங்கள், அழகில்லை என்று அவமானங்கள், நல்ல குடும்ப பின்னணியிலிருந்து வரவில்லை என்கின்ற அவமானங்கள், பல அவமானங்களை நாம் சந்தித்திருப்போம். ஆனால் ஒன்றை நீங்கள் மறக்க வேண்டாம், நாம் சந்தித்த எல்லா அவமானத்திற்கும் கர்த்தர் நியாயம் செய்வார். காரணம், அவர் யெகோவா சித்கேனு. அது மறக்கவே மறக்காதீங்க. வேதத்தின் அடிப்படையில் சொல்லுகிறேன், யாக்கோபுக்கு இரண்டு மனைவிகள் இருந்தாங்க. ஒன்று விரும்பி கட்டிக்கிட்ட பெண் ராகேல், ரெண்டாவது விரும்பாமல் கட்டிக்கிட்ட பெண் லேயாள். ஆனால் வேதம் சொல்லுகிறது யாக்கோபு லேயாளை விட ராகேலை அதிகமாக நேசித்தான் என்று நாம் பார்க்கிறோம். ரெண்டு பேரும் மனைவிகள் தான், ஆனால் அவன் லேயாளை வெறுத்தான். காரணம் என்னென்னா, அவளுடைய பார்வை ஒரு மாதிரி இருக்குமா, அது என்ன பார்வையே தெரியாது, பார்க்குவதுக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு பிடிக்காதான் அவருக்கு. ஆகவே அவள் கண் சரியில்லைன்னு சொல்லி அவளை அவன் நேசிக்கவே இல்லை என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் குழந்தைகளெல்லாம் பெத்தெடுத்தான், ஆனால் நேசிக்கலை. வேதம் சொல்லுகிறது ராகேலை அவன் அதிகமாக நேசித்தான், லேயாளை நேசிக்கவில்லை. ஒரு மனைவி, ஒரு பெண் என்ன எதிர்பார்ப்பா, என் கணவன் என்னை நேசிக்குவேன் எதிர்பார்ப்பா. ஆனால் அவளுக்கு அந்த நேசம் கிடைக்கவே இல்லை. அவளுடைய நேசத்தை எப்படி வெளிப்படுத்துகிறான்னா, அவளுக்கு குழந்தை பிறக்கும் பொழுதெல்லாம் கூட வந்துட்டு என்ன சொல்லுவா தெரியுமா, நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஆனால் எனக்கு அவருக்கு என்ன வேணால் பிடிக்கலை, ஒருவேளை ஒரு குழந்தை பெற்றெடுத்தா அப்போ ஆகிலும் அவருக்கு என் மேலே பாசம் வருமா என்று ஏங்கினார். ஆனாலும் பாசம் வரல. சரி, ரெண்டாவது குழந்தை பிறகு அப்போ ஆகலும் என்ன அவர் நேசிப்பாருன்னா, அப்பவும் கிடையாது. மூன்றாவது குழந்தை பிறகு
அந்த மூன்றாம் குழந்தைக்கும் பேர் வைக்கிறார். எப்படி தெரியுமா? இப்பொழுதாகலும் என் கணவர் என்னை நேசிப்பாரான்னு சொல்லி. அவளுடைய மூணு பசங்களுக்கும் பேர் வைக்கும்போது எப்படி வச்சது தெரியுமா? இப்பொழுதாகலும் என் கணவர் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவளுக்கு சிமியோன் என்று பேர் வைத்தாளாம். அவளுடைய வேதனை என்று என்னன்னு பாருங்க, அவளுடைய ஆசைப்பட்டதெல்லாம் எனக்கு நல்ல தங்க நகை வாங்கி கொடுக்கணும், எனக்கு நான் மாடி மேலே மாடி வீடு வேணும், அதெல்லாம் எதிர்பார்க்கல. அவள் கேட்டதெல்லாம் என்னை நேசிக்கணும், என் கண் சரியில்லைன்னு சொல்லிட்டு என்னை அவமானப்படுத்தாத, என்னை நேசின்னு அவள் எதிர்பார்த்தா. ஆனால் அவளுக்கு அந்த நேசம் கிடைக்கவே இல்லை. நல்லா கவனிங்க, வேதனை ஒரு பகுதி வாசிப்போம். ஆதியாகமம் 29:32-34 நீங்கள் வாசிங்க. ஆதியாகமம் 29:32-34. லேயால் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். நல்ல கவனிங்க, என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டார். பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, என் புருஷனுக்கு மூன்று குமாரர் பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோட சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டார். ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு ஏக்கம் என்று பாருங்க. ஒரு குழந்தை பெற்றெடுத்த நேசிக்கலை, ரெண்டாவது குழந்தை பெற்றெடுத்த நேசிக்கலை, மூன்று பிள்ளைகளை பெற்றெடுத்தனே, இப்பொழுதாகலும் அவர் என்னை சேர்ந்திருப்பார், அவர் என்னை நேசிப்பார் என்று அவள் ஒவ்வொரு குழந்தை பெற்றெடுக்கும் பொழுதும் அவள் ஏக்கமல்லம்னு தெரியுமா? நான் மூன்று பிள்ளைகளை பெற்றெடுத்தேன், எனக்கு ஒரு வாகனம் வாங்கி தருவாரா, நகை வாங்கி தருவாரா, அது கேட்கல, என்னை நேசிப்பாரா, என்னை நேசிப்பாரா என்று அதுதான் அவள் எதிர்பார்த்தாள். ஆனால் யாக்கோபு அவளை அவமானப்படுத்தினான், அவளை நேசிக்கவே இல்லை, அவளுடைய பார்வையில் ஏதோ ஒரு குறை இருக்கு என்று சொல்லி அவளை அவமானப்படுத்தினான்னு நான் பார்க்கிறேன். இந்த நாளில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தயவு செஞ்சு யாருமே கூட வந்துட்டு அவமானப்படுத்த வேண்டாம், யாருமே அவமானப்படுத்த வேண்டாம். நிறத்தை வைத்தோ, அழகை வைத்தோ, படிப்பை வைத்தோ, இல்லையென்றால் அவர்களுடைய குடும்ப பின்னணியை வைத்தோ ஒரு காலமும் யாரையும் நாம் அவமானப்படுத்தக்கூடாது. காரணம், அவர்களை படைத்த யெகோவா சித்கேனு அதை பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர்களை படைத்த தேவன் அவர் பார்க்கிறார். ஒருவேளை சில பேருக்கு கண்ணு பெருசாக இருக்கலாம், மூக்கு பெருசாக இருக்கலாம், காது பெருசாக இருக்கலாம், குட்டையாக இருக்கலாம், பரவாயில்ல, எல்லாரும் கர்த்தரால் படைக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் ஒருவரை கூட நாம் அவமானப்படுத்தக்கூடாது. முட்டைக்கண்ணா, கிளி மூக்கா, இப்படியெல்லாம் பேசக்கூடாது. ஒரு காலமும் கூட வந்துட்டு அவர்களுடைய தோற்றத்தை வைத்தோ, இல்லை என்றால் அவர்கள் பின்னணியை வைத்தோ. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் பையன் தானே நீ அப்படின்வாங்க. அது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? அவங்க வேலை செய்கிறது வச்சு சொல்லுவாங்க, அந்த வேலை செய்கிற பையன் தானே நீ அப்படின்வாங்க. அவமானப்படுத்த வேண்டாம். தேவன் அதை பார்க்கிறார். நீதியுள்ள நியாயாதிபதி, நிச்சயமாகவே அவர் நியாயம் செய்வார் என்பதை மறக்க வேண்டாம். அவன் யாக்கோபு தன் இரண்டாம் மனைவி அதிகமாக நேசித்தான், மூத்த மனைவியாக லேயாலை நேசிக்கவே இல்லை. வேதத்தின் அடிப்படையில் சொல்கிறேன், அவள் சாகர வரைக்கும் அவளை நேசிக்கலை. இதுதான் நடந்துச்சு. லேயால் சாகர வரைக்கும் கூட வந்துட்டு அவன் லேயாலை நேசிக்கவே இல்லை. ஆனால் தேவன் நீதி உள்ளவர் தானே, சும்மா விடுவார்னு நினச்சிங்களா? விடலை. அவளுக்கு ஏற்ற நீதியை கொடுத்தார். எப்படி கொடுத்தார் தெரியுமா? ராகேல் செத்து போகும் பொழுது எங்கே அடக்கம் செய்யப்பட்டாலன்னா, போகிற வழியில் ஒரு இடத்துல குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. யாக்கோபுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனைவி, ஆனால் அவள் மறித்து போன பிற்பாடு ரோட்டில் போகிற இடத்துல, சரி இங்கே நிறுத்துங்க, அங்கே குழி தோண்டுங்க, புதைச்சிட்டு போயிட்டே இருந்தாங்க. அவ்வளோ முடிஞ்சிச்சு. இப்போது ராகேலுடைய கல்லறை எங்கே இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் லேயால் எங்கே அடக்கம் செய்யப்பட்டால் தெரியுமா? ஆபிரகாம் எங்கு அடக்கம் செய்யப்பட்டானோ, சாரால் எங்கு அடக்கம் செய்யப்பட்டாலோ, ஈசாக்கு எங்கு அடக்கம் செய்யப்பட்டானோ, ரெபேக்கால் எங்கு அடக்கம் செய்யப்பட்டாலோ, அதே இடத்துல லேயாலும் அடக்கம் செய்யப்பட்டால் அதே இடத்துல யாக்கோபு செத்து போன பிற்பாடு அவனுடைய எலும்புகளையும் அடக்கம் செய்தார்கள். காரணம், தேவன் அவளுக்கு கொடுத்த கணம் அது. நீ ரெண்டாவது மனைவியை நேசிச்சுக்கோ, அது கிடையாது. ஆனால் மூத்த மனைவிக்கு தான் அந்த இடத்துல இடம் என்று சொல்லி தேவன் நியாயத்தை செய்தார் என்று பார்க்கிறோம். இந்த நாளில் கூட லேயாளின் கல்லறை இருக்கிறது, ஆனால் ராகேலுடைய கல்லறை எங்கோ தெரியாது. நான் ஏன் இதை சொல்லுகிறேன் தெரியுமா? கர்த்தர் நீதியுள்ளவர், அவர் நியாயம் செய்கிறவராக இருக்கிறார்.
அவமானப்படுத்தப்பட்ட இடத்திலே தேவன் தலை நிமிர செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நான் ஊழியத்துக்கு வந்த அந்த ஆரம்ப கட்டத்தில் என்னுடைய தகப்பனாருடைய சபையிலே ஒரு ஒரு மூப்பர் சொன்ன காரியத்தை நான் சொல்கிறேன். என்ன சொன்னாருன்னா, என் காது பட சொன்ன காரியம், பாஸ்டர் பசங்களில் ஒருத்தனுக்கும் கூட வந்துட்டு ஊழியத்துக்கான ஒரு கலையே கிடையாது. அவங்க பிள்ளைங்களை ஒருத்தனுக்கும் கூட வந்துட்டு ஊழியம் பண்ணுற அந்த கலையை முகத்தில் கிடையாது, அவங்கள ஊழியமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு. சமீபத்தில் வந்துட்டு ஒருத்தர் என்னை பார்த்து வந்துட்டு, எங்கே நீ சர்ச் ஆரம்பிச்சிருக்கிறியாமான்னு கேட்டார். ஆமாம் அப்படின்னு. எங்கே ஆரம்பிச்சேன்னு கேட்டேன். நான் அந்த டேர்னிங்கில் என்ன டேர்னிங்லையா, நான் உள்ளே இருக்கிற சேரியில் நினச்சேனே அப்படின்னார். நல்லா கவனிங்க, அவர் சொன்னக்காரன் உள்ள ஒரு ஒரு சேரி ஏரியா இருக்குது, அந்த சேரி ஏரியில் நினச்சேனே அப்படின்னார். இரண்டு காரியங்களை நான் சந்தித்தேன். ஆனால் இப்பொழுது எந்த நபர் என்னை அவர் சொன்னாரோ அந்த நபர் முன்பதாகவே கத்தர் என்னை ஊழிக்காரனாக நிலைநிறுத்தியிருக்கிறார். நான் சொல்ல நல்லா புரிந்துக்கோங்க, எந்த நபர் என்னை சொன்னாரோ அதே நபர் முன்பதாக என்னை ஊழியனாக நிலைநிறுத்தியிருக்கிறார். நான் எனக்கு எந்த இடத்துல அவமானம் நடந்ததோ அதே இடத்துல கத்தர் என்னை உயர்த்த வேண்டும் என்று நினைத்தேன். நான் ஏன் இவைகளை சொல்லுகிறேன் தெரியுமா? கத்தர் யெகோவா சித்கேனு அவர் நீதியை நியாயத்தை செய்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை என் வாழ்க்கையில் நடந்த அவமானங்கள் வித்தியாசமாக இருக்கலாம். இதை சொல்லும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த அவமானங்கள் கர்த்தர் உங்களுக்கு நினைவிற்கு கொண்டு வருவார் தெரியுமா? அதை கர்த்தர் மாற்றுவாராக. யார் நடுவில் நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டீர்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக, கர்த்தர் உங்களை கனப்படுத்துவாராக. அழுகில்லை என்று குடும்ப பின்னணியை பார்த்து நான் சொல்கிறேன், யாருமே அற்பமாக எண்ணாதீங்க. இன்றைக்கி அவங்களுக்கு வீடு வாசல் இல்லாமல் இருக்கலாம், நாளைக்கு அவங்கள கொண்டு கர்த்தர் உங்களை போஷிக்கிற சூழ்நிலையில் கொண்டு வருவார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன், இளையவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்கார செய்கிற தேவன் அவர். அவர் சொன்னால் ஆகும், காலங்களும் சமயமும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றுவார். இன்னைக்கு பிச்சைக்காரங்க போல இருக்கலாம், இன்னைக்கு அவன்கிட்ட ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவனை நீங்கள் அவமானப்படுத்தும் பொழுது அதை பார்க்கிற தேவன் சும்மா இருக்க மாட்டார். அவனுக்கு நியாயம் செய்வார், அவனை உயர்த்துவார். அவன் கையை ஏந்த வேண்டிய சூழல் உங்களுக்கு வரலாம். ஆனபடினாலே மூன்றாவதாக, கர்த்தர் எந்த இடத்துல நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டீர்களோ அங்கே தேவன் உங்களுக்கு நியாயம் செய்வாராக. லேயாளுடைய முகத்தோற்றத்தை பார்த்து தான் மணந்த கணவர் அவளை அவமானப்படுத்தினார், ஆனால் கர்த்தர் அவளை மறக்கவே இல்லை. அதிகமாக நம்பின ஆகார் துரோகத்தை சந்தித்தார், ஆனால் தேவன் அவளை மறக்கவே இல்லை. இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு நீதி செய்வாராக, நமக்கு நியாயம் செய்வாராக. விசுவாசிக்கிற சொல்லுங்க, அல்லேலூயா. அடுத்ததாக கடைசியாக தேவன் என்ன செய்வார் என்று நாம் பார்க்க போகிறோம். நான்காவதாக, நமக்கு ஏற்படும் நஷ்டத்திற்கு தேவன் நியாயம் செய்வார். நமக்கு ஏதாகிலும் நஷ்டம் ஏற்பட்டிருக்கும் தெரியுமா? யாராகிலும் நம்மளை ஏமாத்தி ஏதாவது நம்மளை நிலத்தை அபகரித்திருக்கலாம், நமக்கு நஷ்டத்தை கொண்டு வந்திருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நஷ்டம் நடக்கும் பொழுது, ஒரு பொருளாதார நஷ்டம் ஏதாகிலும் நடக்கும் பொழுது தேவன் அதற்கேற்ற நியாயம் செய்வார். நான் சில பேர்கிட்ட பேசியிருக்கிறேன். என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, எங்கள் அப்பாவுக்கு ஒன்றுமே தெரியாது, 1,000 ரூபாய் 5,000 ரூபாய் கொடுத்து வந்துட்டு நிலத்தையே எழுதி வாங்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, எங்களை ஏமாற்றிட்டாங்க, நாங்கள் ஏமாற்றப்பட்டோம், நஷ்டத்தை சந்தித்தோம் என்று சொல்லுவாங்க. இப்போ அந்த நிலம் வந்துட்டு பல கோடி ரூபாய் போகும், ஆனால் வந்துட்டு அப்போது எங்களுக்கு தெரியவே தெரியாது, 10,000 ரூபாய் கடன் கொடுத்துட்டு வந்துட்டு இடத்த அவங்க வந்துட்டு எழுதி வாங்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நஷ்டத்தை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள் என்றால், ஒரு ஊழியனாக நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வாராக, கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வாராக. இப்போ முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க, எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் முடிந்ததை மறுபடியும் திருப்பி எழுத அவர் போதுமானவராக இருக்கிறார். தேவன் அதை திருப்பி எழுதுவாராக. வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆகாப் ராஜா இருந்தான், அவனுக்கு எசபேல் என்கின்ற ஒரு மனைவி இருந்தான். ஆகாப் ராஜா வந்துட்டு எல்லா வீட்டை சுற்றிலும் இருக்கிற எல்லா இடத்த கூட வந்துட்டு சொந்தமாக்கிக்கிறான். ஆனால் நடுவில் வந்துட்டு நாபோத் என்கின்ற ஒரு மனுஷனுடைய திராட்சை தோட்டம் இருந்துச்சு. நல்லா கவனிங்க, ராஜாவுக்கு வீட்டு பக்கத்தில் இருக்கிற எல்லா இடமும் அவனுக்கு சொந்தமாக இருக்கணும்னு ஆசை, எல்லாமே வாங்கிட்டான். ஆனால் ஒரு இடத்துல மட்டும் வந்துட்டு நாபோத் என்கின்ற ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனுடைய திராட்சை தோட்டம் இருந்துச்சு. இப்போது இவன் போய் கேட்குறான், நாபோத்தே இடெல்லாம் நான் வாங்கிட்டேன், ஆனால் நடுவில் எனக்கு உறுத்துறதெல்லாம் உன்னுடைய திராட்சை தோட்டம்தான், நான் எவ்வளோ பணமாவது கொடுக்குறேன், எனக்கு அந்த திராட்சை தோட்டத்தை கொடுன்னு கேட்குறான். அப்போ நாபோத் என்ன சொல்கிறான்னா, ஐயா நீ ராஜா, நீ நினச்சா எது வேணால் வாங்கலாம்,
ஆனால் எங்கள் அப்பா அவங்க அப்பா அவங்க அப்பா அவனுடைய சொத்து ஒன்று இருக்குன்னா அது இந்த திராட்சை தோட்டம் தான். இதை வித்துட்டானா எனக்கு அடையாளமே இருக்காது, என் பின்வரும் சந்ததிக்கு இது ஒரு அடையாளமாக இருக்கட்டும் என்று சொல்லும் பொழுது ஆகாப் ராஜாவுக்கு கோபம் வந்துச்சான். கோபம் வந்து வெசனமாக வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் படுத்திருந்தானா. அப்போ அவன் மனைவியாக எசபேல் வருகிறாள், வந்து கேட்குறா, இந்த தேசத்தினுடைய ராஜா நீங்கள் இப்படி சோகமாக இருக்கலாமா என்று கேட்கும் பொழுது, ஏன் சோகமாக இருக்கிறேன்னு கேட்டால் அவன் சொல்கிறான், இந்த மாதிரி அவன் திராட்சை தோட்டத்தை தரமாட்டேன்னு சொல்லிட்டான்னா அதுக்கு அது எசபேல் ராஜா அது சொல்கிறா, நீ சாப்பிட்டு தூங்கு, நாளைக்கு இந்த நேரத்தில் அந்த திராட்சை தோட்டம் உன் கையில் இருக்குன்னு சொல்கிறான். எனக்கு ஒன்றுமே புரியல, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, ரெண்டு பொய் சாட்சிகளை அவள் ஜோடித்து அவள் என்ன செய்கிறா தெரியுமா, ராஜாவுக்கும் தேவனுக்கும் விரோதமாக நாபோத் தேவ தூஷணம் செய்தான் என்று பொய் சாட்சி சொல்ல வச்சு அவனை கொலை செய்தாள். யாருக்குமே தெரியாது நடந்தது. திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு நாற்பது செத்து போகிறான், எதுக்கு செத்து போகிறான்னா அவன் தேவதூஷணம் பண்ணிட்டான்ப்பா, ராஜாவை திட்டான்ப்பா, அப்போ சாக வேண்டியதுதான் அப்படிதான் எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு பின்னணியில் ராஜா அவனுடைய இடத்தை கேட்டார் என்றும் அதை அவன் தரமாட்டேன் என்று சொன்னான் என்றும் பொய் சாட்சினால் இவனை கொலை செய்கிறார் என்று யாருக்குமே தெரியாது. நேத்து இருந்தான் இன்னைக்கு இல்லை, முடிஞ்சிச்சு. நேத்து வரைக்கும் திராட்சை தோட்டத்துக்கு உரிமையாளராக நாபோத் இருந்த, இப்போ இல்லை. இப்படிப்பட்ட சூழல் வந்துச்சு. ஆனால் தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி தானே, தேவன் சும்மா விடுவார் நினைக்கிறீங்களா? வேதத்தின் ஒரு பகுதி வாசிப்போம், ஒன்று ராஜாக்கள் 21:17-19 வாசிப்போம். ஒன்று ராஜாக்கள் 21:17-19. கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபை சந்திக்கும்படி போ. இதோ அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ள அங்கே போயிருக்கிறான். நீ அவனை பார்த்து நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். எவ்வளவு தீர்க்கமாக தேவன் சொல்லுகிறார் என்று பாருங்க. நீ நாபோத்தினுடைய நிலத்தை அபகரித்தாய், கொலை செய்தாயே, எங்க அவனை சாவடிச்சியோ, எந்த இடத்துல அவனுடைய இரத்தத்தை நாய் நக்கினதோ அதே இடத்துல நீயும் சாகடிக்கப்படுவாய், உன்னுடைய இரத்தத்தை நாய்கள் நக்கும் என்று சொன்னால். அவ்வனமாக அவன் சாகடிக்கப்பட்டான், அதே இடத்துல நாய்கள் அவன் இரத்தத்தை நக்கினது. தேவன் நியாயம் செய்தார். இந்த நாளில் நான் சொல்கிறேன், யாராக உங்களை ஏமாற்றி அந்த நிலத்தையோ பணத்தையோ எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்களா, பயப்படாதிருங்க, கர்த்தர் நியாயம் செய்வார். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா, பழிக்கு பழி வாங்கக்கூடாது. தேவன் எல்லா இடத்துலையும் சொன்ன காரணம் தெரியுமா, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் பழி வாங்காதீங்க, அவனுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஒரு தவறான ஒரு அனுபவத்திற்குள்ளாக போக வேண்டாம். நீங்கள் கையிலே கத்தி எடுக்க வேண்டாம், நீங்கள் குறுக்கு வழி யோசிக்க வேண்டாம், அவர்களுடைய சூழ்ச்சி அவர்களுடைய வீழ்ச்சிக்காக நீங்கள் சூழ்ச்சி செய்ய வேண்டாம். மாறாக பழி வாங்குதல் எனக்குரியது என்று சொன்னாரே, அந்த தேவனிடத்தில் அந்த பாரத்தை வைத்து விட்டு, ஆண்டவரே நீர் யெகோவா சித்கேனு, என் நீதியாக இருக்கிறீர், எனக்கு நியாயம் தாரும் என்று சொல்லி கேட்கும் பொழுது கர்த்தர் நாபோத்துக்கு செய்தது போல உங்களுக்கும் செய்வாராக, லேயாளுக்கு செய்தது போல உங்களுக்கும் செய்வாராக, ஆகாருக்கு செய்தது போல உங்களுக்கும் செய்வாராக, ஆபேலுக்கு செய்தது போல உங்களுக்கும் செய்வாராக. காரணம், நாம் ஆராதிக்கிற தேவன் கல்லோ மரமோ அல்ல, அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய குணம் என்ன தெரியுமா, யெகோவா சித்கேனு, அவர் நீதியாக இருக்கிறார், நீதியுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலே இருதயத்து நாளத்திலிருந்து சொல்கிறேன், நீங்கள் எந்த நிலைமையில் கடந்து போகிறீர்கள், எப்படிப்பட்ட வேதனையோடு இந்த நாளில் கடந்து வந்திருக்கிறீர்கள், ஒருவேளை நீங்கள் யாருக்கும் சொல்லாமல் இருந்திருக்கலாம், கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நீங்கள் மறந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்ய மறக்க மாட்டார். பயப்படாதீங்க, நீங்களே மறந்து போகலாம், கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார். உங்களுக்கு அநீதி நடந்ததா, நியாயம் செய்வார். நீங்கள் நன்மை செஞ்சீங்களா, அதற்கும் கர்த்தர் நியாயம் செய்வார். நீங்கள் மறந்து போனாலும் தேவன் நியாயம் செய்வார். இரண்டாவதாக, நீங்கள் துரோகத்தை சந்தித்தாலும் கர்த்தர் அதற்கேற்ற நியாயத்தை நிச்சயம் செய்வார். உங்களுக்கு துரோகம் செஞ்சாங்க, எவ்வளோ பெரியவங்களாக கூட இருக்கலாம், உங்களுடைய பாஸாக கூட இருக்கலாம், இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தியாக இருக்கலாம், ஆனால் அண்ட சராசரத்தை படைத்த தேவன் உங்களுடைய தகப்பனாக இருக்கிறார், அவர் யெகோவா சித்கேனு. ஆகவே உங்களுக்கு நடந்த துரோகத்திற்கு கர்த்தர் நியாயம் செய்வாராக, உங்களுக்கு நடந்த அவமானத்திற்கு தேவன் நியாயம் செய்வாராக,
உங்களுக்கு நடந்த நஷ்டத்திற்கு தேவன் நியாயம் செய்வராக. ஆகவே பழி வாங்காமல் இந்த நாளிலிருந்து யெகோவா சித்கேனு எனக்கு நீதி செய்யுங்க, நியாயம் செய்யுங்கன்னு கேட்போம். கர்த்தர் நமக்கு நியாயம் செய்வார். நாம் எல்லாருமாக எழுந்து நின்று ஜெபிக்க போகிறோம்.